இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காட்சி ஒன்று ரொம்பவே நல்லா அமைஞ்சிருந்துச்சு. கடைசியாக ஒரு 10 செகண்ட் ஒழுங்காக பார்க்க முட்டேன்னா என்னென்னு தெரியல, நானே ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணி வச்சிருக்கேன் ரிவ்யூ சொல்லும் போது. என்ன விஷயம் அப்படின்னா வந்து இல்லை, இவர் வந்து அவருடைய மனசுலேருந்து வந்து சொன்னார் வேறு. என்னென்னா வந்து எல்லா ரிலீஜன்லேயுமே எல்லா மதத்துலேயுமே ஏன் பாவம் மன்னிப்புன்னு கேட்குறாங்க அப்படின்னா வந்து மனுஷப்பய பாவம் செஞ்சுருவாங்கிறனால தான் அப்படின்றது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, உன்னை காயப்படுத்திட்டேன் கஷ்டப்படுத்திட்டேன், ஏன் மேலே தான் எல்லா தப்பு இருந்திருக்கேன், நான் மன்னிச்சிரு அப்படிங்கிறலாம் டேரெக்டாக கேட்டு அழவே செஞ்சிட்டாரு. இதெல்லாம் அபி கேட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா அவங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்கார்றாங்க. அதை நான் ஒழுங்காக பார்க்க முட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தா அவங்க எந்திரிச்சு கடைசியாக போயிட்டு அவங்களுக்கு இப்போ விஷயம்லாம் தெரியுது, அவர் வருத்தப்படாருங்கிறது தெரியுது, இப்போ அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கரையுமா. இந்த சமயத்தையாச்சும் வந்து சரி ஓகே, நீ உன் கூட திருப்பி வாழணும்னு எனக்கு தோணலை, ஆனால் ஒரு உண்மையை மட்டும் உன்ட்ட சொல்லிடுறேன், சுடர் வந்து உன் பொண்ணு தான் போதுமா அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு பார்த்தா தான் நைட்டு அவங்க அதை சொல்லலாம். காலையில் நினச்சிட்டு இருக்கும்போது காலையில் வந்து அந்த இன்னொரு ஐலாண்டில் போய் தீவில் போய் முட்டிட்டு நிற்க போகுது படகுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த சமயத்தில் உடனே இவர் போய் காப்பாற்ற போக காப்பாற்றி கூப்பிட்டு போய் அந்த விஷயத்தை சொல்லி அவங்க மயங்கி விழுந்து அவங்கள மயக்கத்தை தெளிய வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த ஐலாண்டில் இருக்க அந்த தீவில் இருக்க ஏதாச்சும் விஷயங்கள்லாம் எடுத்து இவரே சமைச்சு அந்த அப்புறம் அந்த நெருப்பு வர வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வைவல் கதையெல்லாம் காமிச்சுக்கிறதுல ஓடிடும்னு நினைக்கிறேன். எது எப்படியோ ஆனால் வாயத்திறந்து உண்மையை சொல்லலாம் நினைக்கும் போதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் சொல்ல முடியாமல் போக கடைசியாக வந்து காப்பாற்றுறவங்களே வந்து காப்பாற்றிட்டு வந்துட போகிறாங்க. அதுக்கு பிறகும் வந்து அவர் அதனால தான் இப்போ சுடர் யாருங்கிறது வந்து ரொம்ப சந்தேகம் அதிகமாக அதை கண்டுபிடிக்கிறது கிளம்பி போகிறாரு. சீக்கிரமாகவே ஒரு 10 நாள் ஒரு 10 எபிசோடுக்குள்ளே உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கதையை பல விதங்களில் கொண்டு போகலாம். கண்மணியை வச்சு மட்டும்தான் கொண்டு போகணும்னு இல்லை, கண்மணி நேற்று வந்த கேரக்டருங்கிறத மறக்க வேணாங்கிறதான் நம்ம கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள்